வந்து கொஞ்சம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவோம், என்னை நான் மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போட்டு அனுப்பிச்சு. வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் என்ன சமைக்கிறோம்னு அதே தான், ஏதாவது ஒரு குழம்புல ஒரு காய் இருக்கும், சைடில் ஒரு பொரியல் காய் இருக்கும். பட் ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இவன் 291.7 அவ்வளோ, ஒரு 1 மினிட் தான் ஆல்மோஸ்ட் ரெடி. இதில் கொஞ்சம் ரெண்டு பெப்பர் போட்டுக்க போகிறேன். எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக தலை காய வச்சுட்ருக்கேன், உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர வெட்டாக இருக்கும், எங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ என்னோட வீடியோ ரெகுலராக வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் வந்து கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெய்லி அப்டேட் பண்ணுவேன், என்ன மீன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு எவ்வளோ கலோரிஸ் பர்ன் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் நான் வந்து அங்கே போஸ்ட் பண்ணுவேன். முக்கியமாக நான் போஸ்ட் பண்ணது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை நான் மோட்டிவேட் பண்ணிக்கிறது தான். ஒரு அக்கௌண்டபிலிட்டி இன்ஸ்டாகிராமில் இருக்குது அப்படின்னா, ஏதோ ஒன்று ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவோம், என்னை நான் மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போட்டேன். பட் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து மோட்டிவேட் ஆயிருக்கு, நல்லா சொன்னாங்க. ஒரு சிலர் வந்து நான் வந்து ரொம்ப ரெசிபிஸ் எல்லாம் பண்ண மாட்டேன், நான் வந்து என்ன சொல்றது ரொம்ப சிம்பிளா பேசிக்கா தான் பண்ணுவேன். அதை பார்த்துட்டு ஒரு சில ரெசிபிஸ் எல்லாம் ஷேர் பண்ண சொல்லியிருந்தாங்க, வீடியோ ரெக்வஸ்டா கேட்டிருந்தாங்க. நான் நினைச்சேன் ஒரு 3 மந்த்ஸ் மேல வந்து கொஞ்சம் ஒரு டீசென்ட்டா ஒரு வெயிட்டை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன் நான். பட் நிறைய பேர் வந்து நீங்க எந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க, என்ன எக்ஸசைஸ் பண்றீங்கன்றத ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் ரொம்ப டீடைல்டா போறது கிடையாது, ரொம்ப மினியா வந்து என்னோட வெயிட் எவ்வளவு குறைஞ்சிருக்கு, என்ன எதுன்றது சொல்லிட்டு நான் என்ன ஆன்லைன்ல ப்ரோக்ராம்ல இருக்கேன் அப்படிங்கறத உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். நான் வந்து வெயிட் லாஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரளவு அச்சீவ் பண்ணிட்டு பின்னாடி நான் வந்து ஒரு சில விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்ப ரொம்ப பேசிக்கா மட்டும் நான் சொல்லிட போறேன். ஸோ என்னோட வெயிட் வந்து மேக்ஸ் அட் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி இந்த வருஷம் வந்து ஸ்டார்டிங்கில் நான் செக் பண்ணும்போது என்னோட ப்ரெக்னன்சி அப்போ நான் என்ன மேக்ஸிமமாக இருந்தனோ அந்த வெயிட்டுக்கு போயிட்டேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அதை என்ன சொல்கிறேன் ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னு நினச்சி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு நானும் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்கெல்லாம் இருந்து பார்த்தேன். என்ன சொல்றது எதையுமே தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியல. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கிலோ குறைச்சேன். பட் திரும்பவும் வந்து ரீகெயின் ஆயிடுச்சு. ஸோ அப்போதான் வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து இந்த ஆன்லைன் ப்ரோக்ராமை பற்றியெல்லாம் அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் ஏடிபிங்கிறது வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி தான் யாரா வந்து யாருனா தெரிஞ்சது இல்லை மற்றவங்க பேசினது அந்த ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராம் போகணுன்னா நம்ம ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த காசு என்ன காசு கட்டுவோம் நம்ம அப்படிதான் வந்து அதை விசாரிக்கணும். நம்ம எப்படி விசாரிக்கிறதுனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டேன், நிறைய பேர் வந்து இண்டிவிஜுவலாக இருக்கிறதெல்லாம் சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5-6 பேருக்கு மேலே நான் வந்து மெசேஜ் பண்ணி நான் கேட்டேன் காசு எவ்வளோ என்ன எது அப்படிங்கிறது. ஸோ அதில் வந்து அந்த ஏடிபி ப்ரோக்ராம் நல்லா தான் இருந்தது, பட் வந்து எனக்கு டைமிங் செட் ஆகலை. நான் வந்து லேடிஸ் பேட்ச் தான் எக்ஸசைஸில் எதிர்பார்த்தேன். ஸோ அந்த டைமிங் செட் ஆகலை. இன்னொருத்தவங்க வழியாக தெரிய வந்தது தான் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு ஆன்லைன். ஐ திங்க் அவங்க ஜிம் ஃபிசிக்கலாகவே ஜிம் வந்து கேரளாவில் வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். கேரளா பேஸ்டு கம்பெனி அது, கம்பெனியா இல்லை ஜிம்னு சொல்கிறதா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து நான் காண்டாக்ட் பண்ண அவங்கள காண்டாக்ட் பண்ணி எல்லா ஆன்லைன் ப்ரோக்ராமுமே இப்போ வர ஏகப்பட்டது இருக்காங்க. யாருனாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டயட்டிஷியன் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ட்ரெயினர் இருப்பாங்க. டயட்டிஷியன் வந்து எங்களுக்கு வந்து கால் பண்ணாங்க. இப்போ நான் வந்து சின்ஸ் க்ரீன் ஃபிட்னஸ் ஸ்டுடியோவில் இருக்கிறதுனால நான் அதை பற்றி சொல்லிடுறேன். இது வந்து ப்ரொமோஷனும் இல்லை அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. நானும் எத்தனையோ பேர்கிட்ட விசாரிச்சு காசு பண்ணலாம் எதுல கம்மியா இருக்கு என்ன எதுன்றதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து சேர்ந்தேன். மற்றபடி அவங்களுக்கு நான் இந்த மாதிரி வீடியோ போடணும் கூட எனக்கு அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அதனால நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாசத்துக்கு மட்டும் வந்து பணம் கட்டினேன். ஐ திங்க் 3000 கட்டினேன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும், என்ன அப்படின்னா டயட்டிஷியன் பிளஸ் ரெக்கார்டட் வெர்ஷன். எக்ஸசைஸ் வந்து அவங்க ரெக்கார்டட் வெர்ஷன் கொடுப்பாங்க, நம்மளா பண்ணிக்கணும். எனக்கு நான் முக்கியமாக போனது காரணம் வந்து மற்றவங்களோட சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணணுன்றது தான். அதாவது ஜூம் ஆப்ஷன், ஜூம் ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்க வந்து சொல்கிற டைமிங் நம்ம இருந்தோம் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்டர் சொல்லுவாங்க, நம்ம கூட ஒரு 10-20 பேர் வந்து ஜூம் கால் இருப்பாங்க, நம்ம பண்ணுவோம். அதுக்காக தான் முக்கியமாக வந்து நான் சேர்ந்தது. ஸோ நான் வந்து ஜூம் ஆப் பண்ணிவிட்டு அப்புறம் நமக்கு வந்து ஒரு டயட்டிஷியன் கொடுத்துருவாங்க. டயட்டிஷியன் வந்து நமக்கு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. மேம் ஃபோன் பண்ணி எல்லாமே கேட்டாங்க, நம்மளோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரியிலேருந்து எல்லாமே கேட்பாங்க. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி டயட் சார்ட் வந்து கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. நான் சொல்லணும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசினாங்க என்கிட்ட, பேசிட்டு நான் எனக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தாங்க. பட் எனக்கு என்ன அப்படின்னா எனக்கு எப்பயுமே இந்த டயட்டுன்னு எடுத்துட்டா அதுக்குள்ளே வந்து போய் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியறதில்ல. நான் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப ஒபீடியன் ஸ்டூடெண்ட் எல்லாம் இல்லை மேம்க்கு, பட் ஐம் ட்ரைங் மை பெஸ்ட். ஏன்னா பாப்பா வச்சு நான் என்ன பண்ண முடியுதோ அந்த மாதிரி நான் வந்து என்னோட டயட்டெல்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப பேசிக் அவங்க கொடுத்த சார்ட் படி நான் ஃபாலோ பண்ணியிருந்தா என்ன 10-15 கேஜிக்கு மேலே குறைச்சிப்பேன். பட் என்னால் வந்து முடியல, அதுதான் உண்மை. ப்ராக்டிக்கல் என்னால் முடியல. இன்னொன்று வந்து எனக்கு தெரியல, பட் நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து ஃபுட் கிரேவிங்ஸும் சரி
இல்லை என்ன சொல்ற அப்நார்மல் ஈட்டிங் எனக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் இப்போ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ அதுதான் இதுதான் பேசிக்காக வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணுவோம். அப்புறம் நம்ம டயட்டிஷியன் வந்து சொல்கிற சார்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம காலையில் சாப்பிட்றது மதியம் நைட்டு இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்புவோம். அவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டியாக இருப்போம். எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணோம், எவ்வளோ வாக் பண்ண சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க, நம்ம ரொம்ப நல்லா இது பண்ணுறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு ஒரு பர்சன் வந்து பின்னாடி இருந்து தள்ளுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் பேசிக்காக, ஸோ இதுதான் நடந்துட்டுருக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த ப்ரோக்ராம் நான் ஃபஸ்ட் வந்து 1 month வந்து ஏப்ரல் மந்த் மட்டும் போட்டால் அப்புறம் நான் 3 months ரெனியூ பண்ணி ரெனியூவல் பண்ணால் 5 அப்பப்போ ஆஃபர் கொடுப்பாங்க 5000 6000 இதுதான். நீங்கள் வந்து நான் வந்து அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணால் கீழே கொடுக்குறேன். காசு இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, நீங்கள் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா. ஸோ என்னோடய மீலை பற்றியும் நான் சொல்லிடுறேன். சொல்ல போனோன்னா மேம் கொடுத்தது, அதாவது என்னோடய டயட்டிஷியன் கொடுத்தது வந்து நான் அப்படியே நான் ஃபாலோ பண்ணல. உங்களுக்கு தெரியும் பேசிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், மைதா அவாய்ட் பண்ணுறது, ஃப்ரைட் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் என்ன சுகரு, இதெல்லாம் பேசிக் நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அவுட் சைட் ஃபுட்டு மோஸ்ட்லி ஹோம் குக்டு தான் நான் வந்து சாப்பிட பார்க்குறேன். பட் இப்போ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஓசனா வந்து 1, இட்லிலாம் வந்து 2-3 அந்த மாதிரி நமக்கு ஒரு சாட் கொடுத்துருந்தாங்க. பட் எனக்கு கொஞ்சம் அது வந்து செட் ஆகலை. லைக் எனக்கு எது செட் ஆச்சோ அது வந்து அவங்க வந்து நான் கரெக்டாக சாப்பிட்றேனான்னு பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னை வந்து இன்சிஸ்ட் பண்ணுறது, நீ ராகி தான் சாப்பிடணும், நீ வந்து இதை தான் சாப்பிடணும், ஒயிட் ரைஸ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணுறதில்ல. பேசிக்காக வந்து நம்மளால் எப்படி முடியுதோ அந்த மாதிரி அவங்க கொண்டு போகிறாங்க. ஸோ நான் என்னோட ஃபுட் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு தெரியல, பட் ஐ திங்க் உங்களுக்கு வந்து புரியுது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மார்னிங் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் கைண்ட் ஆஃப் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்கும் இருக்கிறேன்னு சொல்லலாம். லைக் ஏன் நான் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஈட்டிங் விண்டோ இருந்துகிட்டே இருந்தால் சாப்பிட்டே இருக்கணும் போல இருக்குது. ஸோ தட் நான் வந்து ஒரு 6 நான் முடிக்க பார்ப்பேன், ஏர்லி டின்னராக எடுக்க பார்ப்பேன். காலையில் எந்திரிச்சோடனே எனக்கு எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 9:30 to 10:30. ஸோ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் 8:30 சாப்பிடணும். நான் எந்திரிக்கிறத பொறுத்து காலைல ஒரு 7 எந்திரிச்சு எனக்கு 8 பசிக்குதுன்னா சாப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து 11:00 தான் எக்ஸசைஸ் முடிஞ்சு ஒரு 1/2 hour கழிச்சு தான் சாப்பிடுவேன். மார்னிங் ட்ரிங்க் வந்து ஆன் அண்ட் ஆஃபாக எடுத்துக்கிறேன். பட் ரெகுலராக எடுக்க சொல்லுவாங்க, நச்சு எடுக்க சொல்லுவாங்க, அதெல்லாம் எதுவுமே நான் வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லை. பட் வந்து நான் வந்து என்ன ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு நான் எப்படி ஃபாலோ பண்ணுறதுல தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஃபாலோ பண்ணுறதா கரெக்டுன்னு நான் சொல்ல வரல, நானே நிறைய தப்பு தான் பண்ணுறேன். ஐ எம் நாட் பர்ஃபெக்ட். அதனால தான் வந்து எனக்கு வெயிட் லாஸ் கொஞ்சம் மெதுவாக இருக்குது. பட் ஐ வாண்ட் கன்வே, லைக் நான் இதுதான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ மார்னிங் வந்து எதை சியா சீட் வாட்டர் ஆர் சில டைம் சீரக தண்ணி குடிப்பேன். அதுவுமே ரொம்ப நாள் ஆச்சு குடிச்சு. மார்னிங் எழுந்திரிச்சா தண்ணி நான் வந்து ஒரு 1/2 liter கிட்ட குடிப்பேன். ஏன்னா எனக்கு எப்பவுமே தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்கு, நான் குடிப்பேன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் வந்து எக்கு, அவகேடோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் டோஸ்ட்டு, அப்புறம் ஸ்மூதி, இந்த மாதிரி தான் நான் எடுத்துப்பேன். காலைல பாப்பாக்கு வந்து நான் தோசைமா வச்சுருப்பேன். எனக்கு தோசை வந்து 1 சாப்பிட்டா வந்து பத்துறதில்ல, 2 சாப்பிடணும் போல இருக்கும். 2 சாப்பிட்டா கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. 11:00 சாப்பிட்டோம்னா லஞ்ச் டிலே ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இது பண்ணிட்டேன். இனிஷியலாக வந்து நான் ப்ரோக்கன் வீட் உப்புமா, அப்புறம் ஓட்ஸ் ஷிலா, அப்புறம் வந்து என்னென்னவோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அதெல்லாம் வந்து எனக்கு டைம் அதை எடுத்து பண்ணவும் முடியல. ஏன்னா அதெல்லாம் செஞ்சால் பாப்பா சாப்பிட மாட்டான், அவளுக்கு வந்து நார்மல் அரிசி மாவு தோசை அதுதான் பிடிக்கும். ஸோ எனக்குன்னு மட்டும் செய்யணும், பாஸ்கர் சாப்பிட மாட்டாங்க. ஸோ எனக்கு செட் ஆகலை. ஸோ எனக்கு வந்து மோஸ்ட்லி நான் எக் அண்ட் அவகேடோ, இல்லை எக் அண்ட் ஃப்ரூட்டு, இல்லைனா ஸ்மூதி, பெரி ஸ்மூதி, இந்த மாதிரி சாப்பிடுவேன். ஸோ இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து லன்ச் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் என்ன சமைக்கிறோம் அதே தான். ஏதாவது ஒரு குழம்புல ஒரு காய் இருக்கும், சைடில் ஒரு பொரியல் காய் இருக்கும், அதில் வந்து மோஸ்ட்லி வந்து கொட்டையோ இல்லை லைக் ஏதோ ஒரு ப்ரோட்டீன் இருக்க மாதிரி நான் வந்து பார்த்துப்பேன். அப்படி இல்லைன்னா காலையில் எக்கு சாப்பிடலன்னா மதியம் எக்கு சாப்பிடுவேன். என்னால் எது முடியுதோ அது அதோட ப்ரோட்டீன் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து ப்ரோட்டீன் ஃபுட்ஸாக எடுத்துக்கிட்டால் தான் வந்து வயிறு ஃபில்லிங்காக இருக்குது, அதனால் ப்ரோட்டீன் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுவேன். பட் அது முடியலன்னா என்ன இருக்கோ அதை சாப்பிட்டு போய் ரொம்ப பார்க்கறது இல்லை. லைக் ரொம்ப பார்த்தோன்னா அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆகுது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னாவே நமக்கு வெயிட் குறையாது. இதுதான் வந்து என்ன ஒன்று அவாய்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணிடுவேன். ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு மில்லட்ஸ், கினுவா, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ப்ரௌன் ரைஸ் வச்சுருக்கேன், ப்ரௌன் பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கேன். என்னை பாஸ்மதி ரைஸ் கூட ஒயிட் ரைஸ் எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. ஸோ நான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள் பிரியாணி இல்லை அந்த மாதிரி பிரியாணி புலாவ் பண்ணும்போது நான் வீட்டில் என்ன சமைக்கிறேனோ அதை எடுத்துப்பேன். பட் மோஸ்ட்லி வந்து வீக்லி ஒரு 2 or 3 times மேலே நான் வந்து ஒயிட் ரைஸ் எடுக்காமல் நான் பார்த்துப்பேன். 4 times வந்து இதை எடுக்கணும் அப்படின்னு நான் வந்து கணக்கு வச்சுருப்பேன். ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஒன்றும் பெருசாக சாப்பிட்றதுல, ஏன்னா எனக்கு வீட்டிங் வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எனக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும்போது நான் வந்து டேட் சாப்பிடுவேன். இதில் வந்து நான் வந்து சீட் பண்ணாமலாம் இல்லை, இடையில வந்து நான் டோனட் எல்லாம் கூட நான் வந்து சாப்பிட்ருக்கேன். சம்டைம்ஸ் வெளியில் போனால் ஜூஸ் குடிச்சிருவேன், சம்டைம்ஸ் அவசரமாக வெளியில் இருந்தோம் அப்படின்னா வெளியில் சாப்பிட்ருப்பேன். ஸோ நாட் லைக் பர்ஃபெக்டாக நான் ஃபாலோ பண்ணல. பட் ஓவராலாக வந்து
கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ண நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ டின்னர் வந்து நான் ஏர்லியாக சாப்பிடுவேன். ஏர்லி டின்னரில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ப்ரோட்டீன் ரிச்சாக பார்த்துப்பேன். காலை எக்கு சாப்பிட்றேன், நைட்டு எக்கு சேர்த்துப்பேன். அப்புறம் பன்னீர், பன்னீர் தான் வந்து எனக்கு ரொம்ப எவ்வளோ சாப்பிட்டாலும் வந்து சளிக்கவே சளிக்காது. பன்னீர் புரிஞ்சு தான் என்னோடய ரொம்ப ஃபேவரெட்டு. அது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அது கூட வந்து டர்மரிக் மில்க் வந்து சைடில் எடுத்து போகிற மாதிரி டயர்டாக இருக்குல்ல, எனக்கு ஏதாவது சூடாக குடிக்கணும் போல இருக்குன்னா பாலில் மஞ்சத்தூள் ஜாகரி போட்டு ஸ்வீட்னர் வந்து ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னால் ஸ்வீட்னர் ஆட் பண்ண முடியாமல் இல்லை. பட் என்னால் காஃபி டீ வந்து ஓரளவுக்கு விட முடிஞ்சிச்சு. அப்பப்போ தலைவலி இருந்தால் மட்டும் காஃபி மட்டும் எடுத்துப்பேன். பட் மார்னிங் காஃபி டீ எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை. அது என்னமோ கொஞ்சம் இப்போ பழகின மாதிரி இருக்குது எனக்கு. நான் நினச்சேன் அது ரொம்ப அடிக்டிவ்னு நினச்சேன் நான். பட் எனக்கு இப்போ ஒரு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சிக்கன் ஃபிஷ் இந்த மாதிரி எது நான் வந்து ப்ரோட்டீன் எடுத்துப்பேன். ரொம்ப பசிக்கு தங்கிட்டே எதுவும் இல்லை அப்படின்னா சைடில் வந்து மதியம் வச்சது கூட நான் எடுத்துப்பேன். ஸோ இதான் வந்து என்னோடய ஃபுட் சார்ட்டு. நிறைய பேர் மீல் ஐடியாஸ் கேட்டிங்க. ஸோ அதனால் வந்து அப்படியே தொடர்ந்து நான் ஒரு நாளைக்கு என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா 9:30 நான் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்யும் போது காமிக்கிறேன். நான் வந்து ஃபுல் மீலும் ஷேர் பண்ண போகிறதில்ல. மதியம் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்மா சாவல் தான் வைக்கலான் இருக்கேன். அதோட ரெசிபி ஏற்கனவே நான் ஒரு டைம் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ மார்னிங் வந்து ஸ்கிராம்பிள் டேக் நான் அவகேடோ சாப்பிட்லான் இருக்கேன். ஸோ அதோட ரெசிபியும் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து இந்த பன்னீர் பூஜி. அது நிறைய பேர் வந்து என்னோட ரெசிபி கேட்டாங்க. எனக்கு தெரியும் பட் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அத்தனை வாட்டி நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணேன், டெய்லி வந்து பண்ணி புஜியை சாப்பிட்டா என்ன இதே சாப்பிட்ற அப்படின்னு நினச்சிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதோட ரெசிபியை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறதுனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, நான் உங்களுக்கு வந்து முக்கியமானது வந்து நான் வெயிட் எவ்வளோ குறைஞ்சேன் அப்படிங்கிறது சொல்லலை இல்லைங்களா. ஸோ நான் வந்து சேர்ந்தது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பாதியிலிருந்து. ஸோ இனிஷியலாக நான் சொன்ன மாதிரி ஜனவரி 1st வந்து 94.4 kg இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் மூலமாக வந்து கொஞ்சம் குறைச்சி 91-90 கிட்டலாம் வந்தேன். பட் ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப இவன் டு 91.7 அந்த ரேஞ்சில் காமிச்சிச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ வந்து ஐ எம் 83.9, ஒரு 7 kg கிட்ட குறைச்சிருக்கேன் ஒரு 50 நாளில் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான். பட் வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தேன். தாராளமான ஒரு 10 kg குறைஞ்சிருப்பேன். இன்னொன்று வந்து ஒபீஸ் ஆர் ஓவர் வெயிட் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குறைய வெயிட், அவங்க பிஎம்ஐ ரேஞ்ச் கரெக்ட் ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக குறையும், அதையும் யோசிச்சுக்கோங்க. ஸோ ஐ எம் இன் அ ஜேர்னி, ஸ்டார்டிங்கில் தான் இருக்கேன். ஸோ ஐ ஹோப் ஐ கேன் கண்டினியூ. இதுக்கு மேலே நான் மீல் ஐடியாஸ் மட்டும் ஷேர் பண்ணுறேன். ஐ ஹோப் உங்களுக்கு வந்து நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மணி பார்த்தீங்கன்னா 8:00 ஆக போகுது. ஒரு 5 minutes வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு முடிக்கணும். ஆக்சுவலாக இப்போயே வந்து ஃபஸ்ட்டு தான். ஸோ மார்னிங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலாம் அப்படின்னு நினச்சேன். ஸ்கிராம்பிள் எக் தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து 2 eggs வந்து உடச்சி விட்டுக்குங்க. அடைச்சி ஊற்றிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான உப்பு நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பிங்க் சால்ட் வச்சுருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பிங்க் சால்ட்டு, பாஸ்கருக்கு வந்து பிங்க் சால்ட் எல்லாம் போட்டால் பிடிக்காது. ஸோ அவருக்காக வந்து பார்த்திங்கன்னா சமையல் எல்லாம் ஒயிட் சால்ட்டு தான். நான் சாப்பிட்றதுலாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பிங்க் சால்ட், ஹிமாலயன் பிங்க் சால்ட் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நல்லா அடிச்சிடுறது. அடிச்சுட்டு இதிலே வந்து கொஞ்சோண்டு மில்க் சேர்ப்பேன். நான் வந்து எங்கிட்ட ஓட் மில்க் இருக்கிறதுனால ஓட் மில்க் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து நீங்கள் என்ன மில்க் யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கோ மில்க்கை விட ஓட் மில்க், ஆல்மண்ட் மில்க் எது கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கிறது. நல்லா பீட் பண்ணிங்க அப்படின்னா தான் நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஒரு பேன் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு 1/2 tablespoon பட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆலிவ் ஆயில் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நம்ம ஸ்கிராம்பிள் எக் பட்டர் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் ஹெல்தியான்னு என்கிட்ட கேட்காதீங்க. கொஞ்சம் தான் நான் பட்டர் யூஸ் பண்ணுறேன், அதனால் எனக்கு ஓகே தான். எனக்கு என்னென்னா எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிட்டு பின்னாடி எல்லாத்தையும் சாப்பிட்டு திரும்பி கெயின் ஆகிடுமா அப்படின்ட்டு. ஸோ அதனால் அப்பப்போ வந்து அன்ஹெல்தி ஹெல்தி எல்லா ஸ்டஃப்பையும் வந்து காமிச்சிக்கிறது. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்பேட்டுலா யூஸ் பண்ண போகிறோம் நம்ம, கொஞ்சம் ஈஸியாக வரும்ன்றதுக்காக. அப்படியே சைடில் இது மெல்ட் ஆகிறதுக்குள்ளே நான் அவகேடோ எடுக்கிறேன் ஃப்ரிட்ஜிலேருந்து. இதுதான் அவகேடோ. பார்த்தீங்கன்னா இவ்வளோ கருப்பாக இருக்குது, ஏன்னா நேற்று கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டேன். ஸோ மேலே இருக்கிறது வந்து சுரண்டி எடுத்துட்டு அவகேடோ கட் பண்ண போகிறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நல்லா ஹாட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்கிராம்பிள் எக்கு போட்டுட்டு போகிறோம். கையில் தான் வச்சு பண்ணுறோம் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி இது எக்ஸாக்ட் ப்ரொசீஜரானு தெரியாது எனக்கு. நான் இந்த மாதிரி பண்ணுவேன், அதனால் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வெந்ததை இப்படி இப்படி பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா வரும். ஸ்கிராம்பிள் எக் ப்ரௌனெல்லாம் இருக்காது, அந்த எல்லோயிஷ்லே தான் இருக்கணும். நான் வந்து ரொம்ப எல்லோயிஷாகவும் விட மாட்டேன், ப்ரௌனுக்கும் போக விட மாட்டேன். எனக்கு அந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும்ன்றதுனால அந்த மாதிரி பண்ணுறேன். அவ்வளோதான். ஒரு 1 minute தான் ஆல்மோஸ்ட் ரெடி. இதில் கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுக்க போகிறேன் லைட்டாக, ஏன்னா நான் வந்து சீசனிங் போட போகிறேன். அந்த சீசனிங் காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் காமிச்சேன் நான், இந்த வீடியோலும் காமிக்கிறேன். அதனால் ரொம்ப லைட்டாக தான் நான் பெப்பர் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வீடியோ எடுக்கிற அன்னைக்காச்சும் நான் புது பழத்தை கட் பண்ணியிருக்கலாம், ஆனால் வந்து இந்த பழம் இருக்குது, அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இதை அப்படியே இங்கே வச்சுருங்க.
நான் அவகேடோ அப்படியே சாப்பிடுவேன் அந்த சீசனிங் போட்டு. ஒரு சிலருக்கு பிடிக்குமான்னு தெரியல, ஒன்றும் பெருசாக டேஸ்ட் எல்லாம் இருக்காது, பிளாண்டாக தான் இருக்கும். இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீஸ்னிங் சொன்னோம் இல்லைங்களா, ஸோ இந்த சீஸ்னிங் தான் எவ்ரி திங் பேகல் சீஸ்னிங். இதில் வந்து எள் இருக்குது, ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர், எள்ளிலே வந்து வெள்ளை எள், கருப்பு எள், அப்புறம் உப்பு, எல்லாமே இதில் இருக்குது. இதை இன்க்ரீடியன்ட்ஸ் பாருங்கள், பாப்பி சீட்ஸ், கசகசாவா அது கூட இருக்குது போல இருக்குது. ஸோ இதை வந்து அப்படியே வந்து சாரல் மாதிரி தூள் விட போகிறோம் நம்ம. இதில் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் கம்மியாக போடுங்க, இல்லைன்னா அந்த உப்பு கறிக்குது. ஸோ இதுதான் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட், இது தான் வந்து நான் சாப்பிட போகிறேன். ஸோ மணி பார்த்தீங்கன்னா 9:36 ஆயிடுச்சு, இன்றைக்கி ஆக்சுவலாக லேட்டு. ஸோ நான் வந்து எக்ஸசைஸ்க்கு வந்து ரெடி ஆயிடுச்சு, ஷூ போட்டாச்சு, ஷூ போட்டு தான் எக்ஸசைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மேட் தேவைப்படும் எங்களுக்கு, இங்கே கார்பெட் இருக்கிறதுனால நான் அந்த பிளாங்க்ஸ் இருக்கும்போது மட்டும்தான் கார்பெட் இது யூஸ் பண்ணுவேன், இல்லைனா யூஸ் பண்ண மாட்டேன். அதுவே ஏதோ சீப்பாக வாங்கிட்டேன் போல இருக்கு, ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டம்பிள்ஸ் தேவைப்படும், நான் வந்து 3 LB டம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான், இங்கே பாருங்கள் நான் இருக்கேன் தேவி தங்க, இன்னும் அவங்க வரல, அவங்க வந்தவொடனே அப்படியே வீடியோ ஆன் பண்ணிப்போம். இந்த மாதிரி தான் எல்லோரும் இருப்போம். அவங்க இன்ஸ்ட்ரக்டர் இங்கே சொல்லுவாங்க, இங்கே வந்துட்டு பின்னாடி இங்கே சொல்லுவாங்க, அதை பார்த்து நாங்கள் செய்வோம். ஸோ அவங்க வந்த பின்னாடி நான் இடையில ஒரு டைம் காமிக்கிறேன், நான் போய் இப்போ ரெடி ஆகிறேன். ரித்திகா வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுற டைம் தான் அவளோட ரைம்ஸ் டைமு, அவள் ரைம்ஸ் பார்த்துட்ருப்பேன், நான் அப்படியே இந்த இடத்துல செஞ்சிட்ருப்பேன். சரி, உங்களை எக்ஸசைஸ் செஞ்சு முடிச்சுட்டு நான் உங்களை பார்க்குறேன். யூஸ்வலாக எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வார்ம் அப் பண்ணுவோம், முன்னாடியும் சரி கடைசி எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு கூல் டவுன் பண்ணும்போதும் இந்த மாதிரி வார்ம் அப் பண்ண சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா நமக்கு வந்து ஒழுங்காக ஸ்ட்ரெச் பண்ணல அப்படின்னா அங்கங்கே பெயின் வந்துடும், நம்ம எக்ஸசைஸ் சரியாக பண்ணலனாலும் நமக்கு வந்து பேக் பெயின் இல்லை நீ பெயின் அந்த மாதிரி வந்துடும், அதனால் அது ரொம்ப உன்னிப்பாக வந்து அவங்க கவனிப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வார்ம் அப் தான், வார்ம் அப்பே கிட்டத்தட்ட ஒரு 5-10 minutes ஆகும். Extra workout, just do only 10 count. Okay, jumping work, jumping jack. So keep your body straight. Then 1, 2, 3. Okay, if you can't jump, you can do just side to side movements. Okay, so first we are doing 40 seconds of jumping jack. Beginners just do only 20 count. Okay. 5 days வந்து எக்ஸசைஸ் பண்ணோன்னா, ஸோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஸோ மண்டே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், லைக் அப்பர் பாடி, ஆப்ஸ், ட்ரைசப்ஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்க. டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே வந்து கார்டியோ, HIIT பண்ணுவாங்க. அப்புறம் வெட்னஸ்டே கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃபுல் பாடி மாதிரி இருக்கும். எனக்கு ஃப்ரைடே தான் இருக்குதுல டஃபஸ்ட், அதாவது இன்றைக்கி தான் லெக் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்னால் என்ன சொல்கிறது, அது கரெக்டாக பார்த்து பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சாலுமே எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஃப்ரைடே பண்ணோம் அப்படின்னாவே கொஞ்சம் கால் வலி வந்துடும், அதனால் நான் சாட்டர்டே சண்டே வந்து செய்ய மாட்டேன். வீக்லி 5 days மட்டும்தான் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன். எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக தலைக்காய் வச்சுட்ருக்கேன், உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர வெட்டாக இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஈரமாக இருக்கும். ஸோ தலை கொஞ்ச நேரம் காய் வைப்பேன். இன்றைக்கி வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 50 minutes செஞ்சுருக்கோம், 358 கலோரிஸ் பர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு வந்து இங்கே ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி ஆட் பண்ணுறேன். இனி வந்து ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். ஆக்சுவலாக இன்றைக்கி லெக் ஒர்க் அடிச்சோம்னா இல்லைங்களா, எனக்கு எப்பயுமே அதுதான் கஷ்டம் நான் சொன்ன மாதிரி. இன்றைக்கி வந்து ஒரு 20% ஈஸியாக இருந்தது, எப்பவுமே இருக்கிறத விட எப்பவுமே சுத்தமாக பண்ண முடியாது. இன்றைக்கி வந்து ஓரளவு பண்ண முடியுது. எக்ஸசைஸ் எல்லாம் பார்த்தா சிம்பிளாக இருக்க மாதிரி தான் தெரியும், பட் வந்து அது ஸ்லோவாக செய்யும்போது கரெக்டாக செய்யும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஏன்னா நம்ம எக்ஸசைஸ் வாழ்க்கையில் செஞ்சது கிடையாது அதனால். ஸோ ஒரு 11 o'clock போல் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் குடிப்போம். வாட்டர்மெலன் இருக்குது, முலாம்பழம் இருக்கிறேன், இதில் ஏதாவது ஒரு ஜூஸ் குடிப்பேன். வாட்டர்மெலனோட வந்து புதினா சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ யூஸ்வலாக புதினா போடுவாங்க, இல்லைனா இஞ்சி போடுவாங்க, எனக்கு புதினா ரொம்ப பிடிக்கும், ஸோ அதை போட்டு குடிப்பேன். ஸோ ரித்திகா வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரைம்ஸ் பார்த்துட்ருக்கா. ஸோ அவளோட ரைம்ஸ் டைம் வந்து முடிஞ்சிருச்சு, ஒரு இதை டைமர் அடிச்சிருச்சு, இப்போ ஆஃப் பண்ண சொன்னால் ஆஃப் பண்ணிடுவா. இனி உங்களை வந்து நான் லன்ச் செய்யும்போது பார்க்குறேன். லஞ்சு பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்குது, இன்னும் ஒரு கால் மணி நேரத்தில் முடிஞ்சிடும். ஸோ குழம்பு பார்த்திங்கன்னா ராஜ்மா கறி பண்ணிகிட்ருக்கேன், அது நல்லா கொதிச்சு வரணும். பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல். ஆக்சுவலாக பாஸ்கருக்கு வந்து பீட்ரூட் பிடிக்காது, எனக்கு பாப்பாக்கு மட்டும்தான், நாங்கள் வந்து சாதத்துலேயே போட்டு பிசைஞ்சுக்குவோம் அந்தளவுக்கு. அவருக்காக வந்து பார்த்திங்கன்னா எக் பாயில் பண்ணுறேன், மசாலா எக் மாதிரி நான் வந்து போட்டு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ரைஸ் வச்சுட்டேன். அப்புறம் நான் என்ன சாப்பிட போகிறேன்னு பார்த்திங்கன்னா மில்லட் சாப்பிட போகிறேன். ஸோ இதுதான், இது வந்து பேக்கெட்லேருந்து கழட்டி வச்சிட்டானாலும் எனக்கு இது சாமையாக குதிரவாணியான்னு தெரியல, தப்பாக சொல்லியிருந்தேன் சாரி. ஸோ இதை நான் எப்படி குக் பண்ணுவேன்னா, நம்ம அரிசி எப்படி வடிப்போம் அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லா வந்து தண்ணி பாயில் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். 5 நிமிஷத்தில் வெந்துட்டு பின்னாடி கொஞ்சோண்டு உப்பு போட்டு இன்னும் 2 நிமிஷம் கழித்து நான் வந்து வடிகட்டிடுவேன். ஸோ இதுதான் எனக்கு வந்து மில்லட்டு. இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய ஏரியா, பின்னாடி புரோக்கன் வீட்டு இருக்குது, கேனோவா அதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதுதான் ஆக்சுவலாக கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து நான் வந்து கிச்சன் டூர் போடலான் இருக்கேன், அப்போ நான் வந்து டீட்டெயில்டாக காமிக்கிறேன். ஸோ இதுதான் எங்களோட சாப்பாடு, நான் லன்ச்சு ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொட்டை எடுத்து வச்சுருக்கேன்.
சப்போஸ் ஈவினிங் வேணும் அப்படின்னா இல்லைன்னா பாப்பா கட்லெட் மாதிரி செய்யறதுக்கு ரொம்ப மசிச்சிட்டேன். ஆக்சுவலாக கொஞ்சம் முன்னாடி எடுத்துருக்கணும், பட் தட்ஸ் ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, வெந்தயக்கீரை போட்டு இறக்கிற வேண்டியது தான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லஞ்ச் பிளேட்டு. ஆக்சுவலாக குழம்பெல்லாம் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மில்லட்டு, ராஜ்மா கறி, அப்புறம் வந்து பீட்ரூட் பொரியல். ஸோ இதுதான். இதுக்கப்புறம் எனக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா ரெண்டு டேட் சாப்பிடுவேன், அப்படி இல்லைன்னா நான் வந்து குழம்பெல்லாம் கொஞ்சம் தாராளமாக ஊற்றி தான் சாப்பிடுவேன். இப்படியெல்லாம் சாப்பிட்டா தான் எனக்கு வந்து வயிறு ரொம்ப. பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் வாயிலேருந்து கை எடுத்துங்க, பீட்ரூட் ரைஸ் பிசைஞ்சு வச்சிருக்கேன், அவள் சாப்பிட போகிறான் நாங்கள். ஸோ நான் உங்களை வந்து நெக்ஸ்ட் எப்போ சாப்பிட்றேனோ அப்போ பார்க்குறேன். லஞ்ச் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி டேட்ஸ் எடுத்துக்கிட்டேன் தான். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 4:30 போல் பன்னீர் பூர்ஜி பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தேன். இதுதான் நான் யூஸ் பண்ணுற பன்னீர். ஸோ அதில் ஒரு கால் பங்கு மட்டும் நான் எனக்கும் ரித்திகாவுக்கும் சேர்த்து செய்கிறேன். ஸோ எனக்கு தான் 70%, ரித்திகாவுக்கு 30% தான். ஸோ கொஞ்சோண்டு ஆனியன் அண்ட் டொமேட்டோ மட்டும் தான் தேவை. அதுக்கப்புறம் இதை வந்து கிரேட்டரை யூஸ் பண்ணி நான் வந்து பன்னீரை வந்து துருவி வச்சுக்கிறேன். நீங்கள் கையில் நசுக்கினாலும் ஓகே, அது கம்ப்ளீட்லி உங்களோட விஷ்ஷு. ஸோ இங்கே ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் ஆயில் போட்டுட்டு கொஞ்சோண்டு சீரகம் போட்டிருக்கேன். போட்டு அது நல்லா பொறிஞ்ச பின்னாடி வெங்காயம் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போட்டிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வேணால் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு லைட்டாக உப்பும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதிலிருந்து சேர்த்துட்டு அதையும் நல்லா அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க. அதே மாதிரி இது நல்லா வதங்கிட்டு பின்னாடி டொமேட்டோவும் போட்டு நல்லா வதங்கிக்கிறோம். ஸோ தக்காளி வந்து ஒரு பாதி வதங்குற போது, தக்காளி வெங்காயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அளவு தான், நான் கொஞ்சம் ஜாஸ்தி தான் போட்டிருக்கேன். ஸோ பாதி அளவு வதங்கிட்டு பின்னாடி கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். இதுவும் ஒரு நிமிஷம் போல் வதக்குறேன். எல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கி வந்துட்டு பின்னாடி நம்ம வந்து துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ அந்த பன்னீரை இதில் போட்டுக்கிறோம். டோட்டலாகவே வந்து 10 minutes சூப்பராக ஆகிடும். ஸோ பன்னீரை போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலாலாம் பன்னீரில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இது மாதிரி இந்த மாதிரி வதக்கிட்டே வந்து ஒரு 2-3 minutes வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துட்டே இருங்க. இதோட நீங்கள் வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிறதா இறக்கிடலாம். நான் வந்து எக்கு கொஞ்சோண்டு சேர்க்க போகிறேன். ஆக்சுவலாக எக்கு காலையிலே சாப்பிட்டது தான், பட் இந்த வருஷம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு காமிக்கணுன்றதுக்காக 2 eggs போட்டிருக்கேன். போட்டு எக் ரொம்ப கடகடன்னு குழப்பிடக்கூடாது. இந்த மாதிரி மெதுவாக வந்து கொஞ்சம் அடியில் வந்து வெந்து வெந்து வந்து திருப்பி விட்டிங்கன்னா அந்த எக் ஸ்மெல் வராது. ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அதாவது கம்ப்ளீட் டன்னாக இருக்கணும், பாதி அந்த எக் ஸ்மெல் எல்லாம் வராத மாதிரி டன் ஆகிட்டு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு 2-3 minutes ஆகும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நிறைய கொத்தமல்லி போடுங்க. என்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருந்தது, பட் நிறைய கொத்தமல்லி போட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அதே மாதிரி உப்பும் பெப்பரும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அதை சொல்ல மறந்துட்டேன் கடைசியில் எக்கு சேர்த்தும் போது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் எம்மியான வந்து எக் பன்னீர் புர்ஜின்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். இதோட நான் டர்மரிக் மில்க்கும் சைடில் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் என்னோடய டின்னர். ஸோ இந்த வீடியோ ஓவராலாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என் சேனலோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். And bye, and thank you for watching. Thank you for watching.